முதல் செய்தியா நம்ம பார்க்க இருக்கிறது ஆதி திராவிடர் அந்த மாணவர்கள் தங்கியிருக்கக்கூடிய ஹாஸ்டல்ல வந்து கடந்த 4 மாதமாக அந்த விடுதி மாணவர்களுக்கு அரசு கொடுக்கக்கூடிய அந்த நிதி வந்து போய் சேரல அந்த மாணவர்கள் வந்து ரொம்ப சிரமப்படுறதா சாப்பாடுக்கு அப்படிங்கிற தகவல் எல்லாம் வெளியில வருது ஆதி திராவிடர் சார்பாக மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 850க்கும் மேற்பட்ட விடுதிகள் இருக்கு பெண்பார் பிள்ளைகளுக்கு வந்து சுமார் ஒரு 400 விடுதிகள் இருக்கு அதுல மாணவர்கள் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 உணவு பொருட்டு அவங்க கொடுக்குறாங்க கல்லூரியில் படிக்கக்கூடியவர்களுக்கு 1100 அப்படின்னு ஒரு வரையறை வச்சிருக்காங்க இது இல்லாம முடிவெட்டுதல் அப்புறம் குளிப்பதற்கு சோப்பு வாங்குறது அதுக்கெல்லாம் பள்ளி மாணவர்களுக்கு 100 ரூபாயும் கல்லூரி மாணவர்களுக்கு முடிவெட்டுறது ஷாம்பு வாங்குறது சோப்பு வாங்குறதுக்கு 150 இப்படின்னு ஒரு வரைமுறை வச்சிருக்காங்க இப்ப கடந்த 4 மாதமாக அந்த மாணவர்களுக்கு போய் சேர வேண்டிய அந்த உதவி அமௌண்ட் போய் சேரல அதனால அங்க இருக்கக்கூடிய அந்த வார்டன் வந்து ரொம்ப சிரமப்படுறாரு அவர் தன்னுடைய பணத்தை போட்டு மாணவர்களுக்கு உணவு வழங்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு இதுல வந்து வாரந்தோறும் வாரத்துல 5 நாள் வந்து முட்டை போடுறது கொண்டக்கடலை போடுறது சத்தான உணவு போடுறது இதெல்லாம் இருக்கு இதற்கெல்லாம் பணம் இல்லாமல் அந்த வார்டனே தன்னுடைய பாக்கெட்ல இருந்து போடுறதா செய்திகள் வந்திருக்கு இந்த செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இதுல ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்கள் இருக்கதா பாக்குறேன் முதல்ல எந்த ஆதி திராவிடர் விடுதியும் ஒரு நல்ல முறையில் பராமரிக்கப்படவே இல்லை ஒரு பெயிண்ட் அடித்தோ ஒரு டோரை ஒழுங்காக வச்சோ விண்டோ ஒழுங்காக வச்சோ அதாவது ஒரு பராமரிப்பு என்பது இல்லாமல் நீங்கள் ஒரு அந்த ஹாஸ்டலுக்குள்ளே போனாலே ஓஹோ இது ஆதி திராவிடர் ஹாஸ்டல் தானோ அப்படிங்கிற எண்ணம் வர்ற மாதிரி தான் இருக்கும் ஒரு ஒரு எம்எல்ஏ ஹாஸ்டல்னு இருக்குது இன்றைக்கி எப்படி வச்சுக்கிறாங்க நம்ம பார்க்குறோம் ஒரு காலேஜ் ஹாஸ்டல் இருக்குது ப்ரைவேட் ஹாஸ்டல் கவர்மெண்ட் ஹாஸ்டல் கூட இருக்குது எப்படி வச்சுக்கிறாங்கன்னு பார்க்குறோம் ஆனால் எந்த ஆதி திராவிடர் விடுதியும் அந்த மாதிரி இல்லை அது ஏன் இல்லை அப்படின்னா அரசாங்கத்துக்கு ஒரு அலட்சியம் ஆதி திராவிடர் விடுதி தானே அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க இது செய்தால் போதுமே அப்படிங்கிற எண்ணம் அரசாங்கத்துக்கு இருந்ததால் தான் அது ஒழுங்காக இல்லை பட்ஜெட்டில் 3513 கோடி ஒதுக்கியிருக்காங்க சார் 2022 ரெண்டாவது இப்போ விடுதியினுடைய வார்டன் பண்ணுறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க இப்போது இந்த ரேஷன் கடை எம்ப்ளாயிகள் எப்படி திருடராகிறோம் இன்றைக்கி அது ரொம்ப குறைஞ்சிருக்கு அதுக்கு நிறைய காரணம் இருக்குது அதே மாதிரி இந்த விடுதிகளினுடைய அதாவது சத்துணவில் நடக்கிற ஆயாக்களினுடைய திருட்டுகள் எல்லா இடத்துலையும் இதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது இவர்களும் நேற்று வரைக்கும் திருடித்தான் இருந்தாங்க இப்போது நம்ம ஆசிரியர்கள் திடீர்னு சம்பள உயர்வு கேட்குறாங்க எவ்வளோ பெரிய சம்பளம் கொடுக்குறாங்க அதை வச்சுட்டு அவங்க எல்ஐசியில் இன்சூரன்ஸ் பண்ணுமா அது பண்ணுமா அதை ஒன்றா எத்தனை ஆசிரியர் அலைஞ்சிட்ருக்காங்க இன்றைக்கெல்லாம் மாறி வந்திருக்கு அதுக்கு காரணம் சர்வசிக்ஷா அபியான்லேருந்து ஆரம்பித்து அவர்களை ப்ராகிரஸை போட்டு 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 மாற்றி 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 அவங்களுக்கு நிறைய வேலை கொடுத்து நிறைய மாற்றிருக்கு இந்த ஆதி திராவிடர் விஷயத்தில் இது எல்லாருமே இன்றைக்கி வந்து செலவழித்து பழகிறவனுக்கு இப்போ திடீர்னு நாம் செலவழிக்க வேண்டிய ஒரு பயம் வருது அதை அடுத்த சைடு நாம் வச்சுப்போம் நேர்மை இல்லாத ஒரு இடம் இருந்தது ஆனால் ஏன் அவர்களை அப்படி வைத்து கொண்டிருந்தார்கள்னு கேட்டால் அப்படி வைத்து கொண்டிருந்தார்கள்னா அவங்கள மூளைச்சலவை பண்ண முடியும் அவங்களுக்கு நல்லது கொடுத்துட்டிங்கன்னா பண்ண முடியாது பாருவோம் அரசாங்கம் ஒன்றை கண்டுக்கவே இல்லை அதாவது இதே அரசாங்கம் உள்ளே இருந்துட்டு அந்த ஆதி திராவிடர்களை வைத்து கொண்டு ஒரு ஜேஎன்யூவில் என்ன பண்ணுகிறார்கள் அது நல்ல வசதியை கொடுத்து திட்டுறான் இது வசதியை கொடுக்காமல் திட்டுவாங்க அதாவது அவங்கள வந்து மென்டலி குரூம் பண்ண வேண்டியதுன்னு ஒரு எந்த இடத்துல போனாலும் கடைசியில் உள்ள யார் ஏன்னா இப்போ என்னென்னா அங்கே யார் அவங்களுக்குள்ள வசதியை செய்து அரசாங்கம் செய்து கொடுக்காது யார் செய்து கொடுப்பார்கள் என்றால் யார் மதமாற்ற சக்திகளோ அவங்க உள்ள போய் செய்து கொடுப்பாங்க அவங்க செய்து கொடுக்கணுங்கிறதுக்காக இவங்க காசு எடுப்பாங்க இது என்ன இயல்பாக நடக்கிற விஷயம் அப்போது அவன் அங்கே வாங்கி கொண்டுட்டு அரசாங்கம்தான் தனக்கு செய்தது என்பதை மறந்து தேசத்துக்கு எதிராக பேசிக்கொண்டு இருப்பார் இது எல்லாம் ஒரு நாம் டூல் கிட்டுங்கிற வார்த்தை இப்போ சிஏக்கு அப்புறம் வந்திருக்கு ஆனால் இது எல்லாம் காலங்காலமாக வரக்கூடிய ஒரு செட்டப் இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க நாம் இப்போ பணத்தை நிறுத்திட்டானே அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்குறாள் கொடுத்துருந்தேன் இப்போது அறநிலையத்துறை என்ன பண்ணுறாங்க ஒரு கோயிலுக்கு காசு கொடுக்குறதில்ல ஸ்பான்சர் வச்சு தான் எல்லாம் அனுப்புகிறாங்க எல்லாத்துக்கும் ஸ்பான்சர் வாங்கிடலாம் பண்ணிடுறாங்க இந்த காசெல்லாம் இது வெளியில் கொடுக்குறாங்க இதே தாங்க அவங்களுக்கு என்ன நினைப்பு இருந்ததுன்னா அரசாங்கம் காசு கொடுக்கலைனாலும் அவங்களுக்கு கொடுக்கறதுக்குன்னு ஒரு வேர் இருக்காங்கிற ஒரு எண்ணம் இருந்தது
இல்லை என்பதை இப்போ நிறுவாயிட்டிருக்கு. என்ன வேற ஒரு காரணம். ரெண்டாவது, திராவிட மாடல் அரசு என்றைக்குமே ஆதி திராவிடரை பற்றி கவலைப்பட்டதில்லை. நீங்கள் ராம ஈவேரா காலத்திலேருந்து அவர்கள் ஏன் ரவிக்க போட்டாங்கன்னு கேள்வி கேட்டதுலேருந்து கீழே உண்மையில் அவர் எங்கே நின்னாலேருந்து நம்ம பல தடவை சிடிவியில் நம்ம பேசிட்டோம். ஆனால் இப்போ சமீபத்தில் பாருங்க, கருணாநிதியினுடைய ஆட்சியில் வீட்டுக்கு வீடு டிவி கொடுத்தாங்களே, எந்த காசில் கொடுத்தாங்க? ஆதி திராவிட நலத்துக்கு கொடுத்த அந்த ஃபண்டை தானேங்க சைஃபன் பண்ணாங்க. அதை கவர்மெண்ட் ஆடிட்டிங் அதை அப்டேட் பண்ணாங்களே. அப்போ ஆதி அதில் இன்னொரு வேடிக்கை என்ன பாருங்கள், வீட்டுக்கு வீடு டிவியை கொடுத்து யாரை ப்ரொமோட் பண்ணாங்க, அவங்க குடும்பத்து டிவியை விற்பனை பண்ணாங்க. இவ்வளவு கணக்கான நிதிகளை செலவு பண்ணாமல் அவங்க திருப்பி அனுப்புகிறாங்க. ஏன் செலவு பண்ண முடியறதில்ல? செலவு பண்ணதுக்கு கிரைட்டீரியா இல்லையா? அப்படின்னா அந்த விஷயத்தில் இவங்களுக்கு காசு வர்ற விஷயமா இருந்தால், இப்போது ஏதோ ஒன்று டெண்டர் கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன்னா இவங்க செலவு பண்ணுவாங்க. ஏன்னா காசு வரும். காசு வராமல் நேரடியாக ஒப்படைனா இவன் ஏன் பண்ண போகிறான்? பண்ண போகிறதில்லை. அப்போது இவர்களுக்கு தே ஆர் பிஸ்னஸ் மைண்டட், பிஸ்னஸ் ஓரியன்ட். இவங்களுக்கு ஆதி திராவிடர்களை வந்து, ஏன்னா ஆதி திராவிடர்களை இவர்கள் வந்து எப்படி இஸ்லாமிய கிறிஸ்தவர்களை ஓட்டு வங்கிகளாக நடத்துகிறார்களோ, அப்படி ஆதி திராவிடர்களையும் இவர்கள் நடத்துகிறார்கள். அவங்கள ஓட்டு வங்கியாக நடத்துகிறாங்க, அவங்க மது மாற்றத்துக்கு இவங்களை இறை போடுறவங்களாம் நடத்தி கொண்டிருக்கிறார். இதுதாங்க திராவிட மாடல். இதுதான் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தான், மோடி அரசாங்கம்தான் ஒவ்வொரு விஷயத்தில், ஒவ்வொரு ஸ்கீம் கூட முதல்ல அவங்களுக்கு முன்ன, அதாவது மன்மோகன் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, மைனாரிட்டிஸ் ஹேவ் த ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி ஃபார் நேச்சுரல் ரிசோர்ஸஸ்ங்கிற வார்த்தையை சொன்னார். இந்தியாவினுடைய எல்லா இயற்கை வளங்களுக்கும் முதல் உரிமை மைனாரிட்டிக்குன்னு மோடி வந்த பிறகு அந்த முதல் உரிமை இவர்களுக்குன்னு மாறி இருக்கு. அதுதான் வித்தியாசம். அப்போ யார் டெவலப் பண்ணணுங்கிற விஷயத்தில் நமக்கு கருத்து சரியாக இருக்கிறது. இது அந்த அணியில் இருக்கிறது, ஐஎன்டிஏஏ அணியில் இருக்கிறவர்கள் பார்வை அப்படித்தான் இருக்கும். அவர்கள் இந்தியாவுக்காக இல்லை என்பதால் இப்படி செய்கிறார்.